வடைக்கு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் வந்து கடலை பருப்பு போடுறேன் அதே ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து நான் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சில பேர் உளுத்தம் பருப்பு போடுவாங்க உங்களோட சாய்ஸ் தான் இது கடலை பருப்பு கண்டிப்பாக இருக்கணும் பருப்பு வடைக்கு தோரம் பருப்போ இல்லை உளுத்தம் பருப்போ எனி ஆஃப் தி தால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது இந்த மாதிரி மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ஒரு கிண்ணமோ டம்ளரோ குழிக்கரண்டியோ எது வேணால் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான மிளகா போட்டுக்கலாம் இதுவும் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ இதை வந்து 2 hours வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்கலாம் 2 hours ஊற வைங்க அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சமாக நான் சோம்பு போடுறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க இது உங்களுக்கு வேணும்னா இது வடை பண்ணுறேன் இது ஒரு ஸ்டாண்டர்ட் குவெஸ்டின் தான் வச்சுட்டு இருக்கா ஓகே ஸோ இந்த சோம்பு வந்து அகெயின் ஆப்ஷனல் தான் வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இதை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஊறட்டும் ஆஃப்டர் 2 hours லெட்ஸ் மீட் 2 hours லேட்டர் 2 hours பிஃபோர் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இது நல்லா சூப்பராக ஊறியிருக்கு இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரெயின் பண்ணணும் கொஞ்சம் கூட வாட்டரே இருக்கக்கூடாது நம்ம வடைக்கு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வந்து அதை ரெஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ தட் எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டு நம்மளுக்கு ட்ரை பருப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கு நல்லா ட்ரையாக பருப்பு கிடச்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதோ இந்த மிளகாவோட சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் அரைச்சிடக்கூடாது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து போட்டுக்கலாம் இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன் இப்போ இதோட பூண்டு இது நான் தோலோடே போட்டுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் டேஸ்ட் இது கொஞ்சம் மாற்றிடும் நம்ம வாழைப்பு வடைக்கு உண்டான ஃப்ளேவரில் வந்து நம்ம வெங்காயம் போட மாட்டோம் பூண்டு போட மாட்டோம் சோம்பு போட மாட்டோம் எதுவுமே போட மாட்டோம் பட் இது வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக நம்ம போடுறோம் இந்த மாதிரி பருப்பு வடை அடெல்லாம் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம டேஸ்ட்டு பார்க்கறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் போட்டுக்கணும் அதனால நான் பூண்டு போடுறேன் இந்த டேஸ்ட் காம்ப்ரமைஸ் ஐ மீன் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆக போடல என்ஹான்ஸ் தான் ஆகும் அந்த ஆத்தன்டிக்லேருந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை மாற்றிட்டு இந்த மாதிரியான வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக தான் உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெங்காயம் பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை கொஞ்சமாக நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து அரைச்சிக்கலாம் மிளகா வந்து நீங்கள் பருப்போடு போட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது அங்கங்கே அங்கங்கே வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மிளகா இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போடலாம் இப்போ இதை ஓட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சா போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பருப்பு போட்டு சேர்த்து அரைக்கலாம் அது அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் வடைக்கு அரைச்சதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் திஸ் இஸ் அகெயின் ஃபார் டைஜஷன் வாழைப்பூ வாழைப்பூ வந்து எப்படி இதை ஆஞ்சி நறுக்கிறது அப்படின்றது வந்து இந்த வீடியோட எண்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ அதை எப்படி அதை ஆஞ்சி அதை நறுக்கி நம்ம வைக்கிறது அது இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எப்பயுமே கத்தியால் கட் பண்ணிடாதீங்க அது பாவம் நீங்கள் வந்து அதை தனியாகவும் அப்படியே முழுசாகவும் போடக்கூடாது சமையலில் எப்பயுமே அதை கிள்ளி கிள்ளி இப்படி கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும்
கொஞ்சமா அந்த கொத்தமல்லியில இருக்கிற அந்த தண்டு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதுவும் வாசனைக்கு தான். இதெல்லாம் வந்து போட மாட்டாங்க வாழைப்பூ வடையிலனா, பருப்பு வாழைப்பூ மஞ்சப்பொடி பெருங்காயம் இதுதான் இருக்கும் அத்தன்டிக்கா பாத்தீங்கன்னா. இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட். அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு கொஞ்சமா அரைப்பிடி பருப்பு எடுத்து இதுல வச்சு போறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம அரைக்காம கொஞ்சம் அங்கங்க அங்கங்க பருப்பு நம்ம வடையில வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அரைக்கணும். ஸோ இந்த பருப்பு வந்து நம்ம இப்போ மிக்சியில இந்த மிளகா பூண்டோட சேர்த்து அரைச்சிடலாம். வந்து ஒரு இது காட்ட மறந்துட்டேன், இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் இதுலயே போட்டுடலாம். ஸோ தட் நல்லா கலந்துரும். இதுக்கு தேவையான உப்பு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மியானா பரவாயில்ல, ஜாஸ்தி தான் ஆகக்கூடாது. மஞ்சள் தூள் நல்லா தாராளமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான பருப்பு ஐட்டம்க்கெல்லாம் வந்து பெருங்காயம் வந்து தாராளமா போட்டுக்கலாம். குயிக்கா இதெல்லாம் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன் ஒரு துளி. இது நான் ஃபர்ஸ்டே அரைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. நீங்க வீடியோ பார்த்துட்டு இப்பயே போய் பண்ண போறது இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெடி பண்ணிட்டு தான் பண்ண போறீங்க. ஒரு துளி கூட தண்ணி விடக்கூடாது, இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ஒரு துளி கூட தண்ணி விடாம அதே மாதிரி வடைக்கு அரைக்கும் போது பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும். பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி நிறுத்தி நிறுத்தி நீங்க பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி விடாம அந்த ஓரத்துல இருக்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு வாட்டி பல்ஸ் மோட்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதை ஒதுக்கி விட்டுட்டு நீங்க அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிடாதீங்க, சொதப்பிடும் அப்புறமா. ஓகே, இது நம்ம வந்து ஒரு பேசன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கங்க மிளகா இதெல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா அரைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு ஆனியன்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இட்ஸ் கிவ் மீ 2 மினிட்ஸ். நல்லா எல்லா இடமும் நான் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சைஸில் வேணுமோ எடுத்து நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரொம்ப மெல்லிஸாக தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உள்ளே நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். தடி தடியாக போட்டோன்னா உள்ளெலாம் வந்து முத முதையாக நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தட்டையாக போடுவேன் வடையை, இந்த மாதிரி பார்த்தீங்களா சூப்பராக செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். உப்பு கரெக்டானு நீங்கள் இப்பயே பார்த்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வடையை தட்டி ஒன்று ரெண்டு வடை மட்டும் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை யார்கிட்டயா டேஸ்ட் கொடுத்துட்டு வடை உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய உப்பு போட்டு ரெசிபியை எடுத்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் போட்டிருக்கேன், ஒரு பேட்சில் 4 வடை போட்டிருக்கேன். அது ஆயிட்டு இருக்கிற கேப்பில் வந்து இங்கே வந்து வடை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்லிஸான வடை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு 2 டிப்பு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி வடையை 4 வடை போட்டிருக்கோம்ல, இமீடியட்டாக அதை வந்து கரண்டி வச்சு அதை கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே இருக்கட்டும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின்னு இருக்கு பாருங்கள். போட்டவுடனே எல்லாமே ஒன்றாயிடும். பட் 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை தனித்தனியாக பிரித்து விடலாம். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த வடை மாவில் போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. அப்போ வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு குடிக்காது, ரொம்ப கம்மியாக எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம், ரொம்ப தீச்சிட வேண்டாம். ஏன்னா அப்புறம் மேலே இருக்கிற வாழைப்பூ அந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் ரொம்ப கருகி போயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட பதம் வந்து ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம். சூப்பரான வடை. இந்த வாழைப்பூ வந்து எப்படி ஆஞ்சி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த பஞ்ச்ல பாத்தீங்கன்னா இந்த தனித்தனியா பூ இருக்கும் இதுல வந்து நீங்க பார்த்து இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா இந்த குண்டா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்னு இருக்கும் அத மட்டும் நீங்க தனியா எடுத்துறணும் இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பு கொடுக்கும் இத வந்து ஒரு பூல கூட நம்ம விட்டு வைக்க கூடாது எல்லா பூலியும் இத நம்ம தனியா எடுத்துட்டோம் அப்படினா வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இங்க ஏதாவது ஒரு பூல மட்டும் இத விட்டுட்டீங்கனா என்டையர் ரெசிபியுமே உங்களுக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் சோ கேர்ஃபுல்லா இத வந்து நீங்க எல்லா பூலியும் இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி பூ உங்களுக்கு கடச்சிரும் இந்த பூவை வந்து நீங்க நறுக்கிட்டோ இல்ல வந்துட்டு நீங்க ஃபுட் ப்ராசஸர்லயோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இமிடியேட்டா நீங்க நறுக்கின உடனே இது அப்படியே வெச்சா ஒண்ணும் ஆகாது கவர்ல போட்டு வச்சுக்கலாம் இல்ல நீங்க இந்த பூவை நீங்க நறுக்கிட்டீங்கனா கண்டிப்பா மோர் தண்ணில தான் நீங்க வந்து போட்டு வைக்கணும் ஃபிரிட்ஜ்ல கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் மோரை போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில இத போட்டு நீங்க வந்து வைக்கலாம் இல்லனா கருத்து போய்டும் இத நறுக்காம அப்படியே வெச்சா ஒண்ணும் ஆகாது இதல வந்து பருப்பு சுளி பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் வடை பண்ணலாம் வடை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படியே அட கூட ரொம்ப ஃபேமஸ் இதல வந்து வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்